ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி பிரான்சஸ் அட் அண்ணாநகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை ஸ்பான்சர்ட் பை டர்னம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் பிளாட்ஸ் அவைலபிள் அட் சென்னை செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திண்டிவனம் கோயம்புத்தூர் கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன் சந்தோஷம் கிடையாது இது வெறித்தனமான ஒரு கொண்டாட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி அசால்ட்டா சந்தோஷம் சொல்லிடுறாதீங்க இது வந்து வேற லெவலில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை உலகத்துல இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்திருக்காரு எங்கள் தலைவர் மாதிரி இன்னொரு தலைவன் பிறக்கவும் முடியாது கம்பல்சரி 26ல் சிஎம்ஓ உட்கார்றாரு முதல் மாநாடு இப்போ தான் அரசியல் தொடக்கத்தோட முதல் மாநாடுல இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் இவ்வளோ ஒரு கூட்டம் எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லை எல்லாருமே வந்து விஜய் சாரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் இது முதல் மாநாடு மாதிரி இருக்கா இல்லை அப்படி தெரியல அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் இது 100வது மாநாடு எங்கள் தலைவர் எல்லாத்தையும் இது வரைக்கும் எங்கள் தலைவர் ஓப்பனாக நின்று எதுவுமே பேசலை எல்லாமே செய்கையில் தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவரும் செய்யாத விஷயத்தான் எங்கள் தலைவர் செஞ்சுருக்காரு அதுலேயே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் தான் வரப்போகிறாருன்னு வேறு என்ன தலைவர் சொல்கிறது தடங்கல்கள் நல்லது நடக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கெட்டது நடக்கும் இல்லையா சின்ன சின்ன தடங்கள் வரதுக்கு என்ன சொல்ல வரீங்க இல்லை எங்கள் தலைவர் அதை தான் முன்னாடியே சொல்லி இல்லை கரெக்டான பாதை தானே போயிட்டுருக்கோம் தடுக்கிறாங்கல்ல அப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அதான் ஆமாம் என்ன கொள்கையை பின்பற்றுவார்னு எதிர்பார்ப்பில் இருக்கு இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்வார் அதுதான் ஓப்பன் டாக் இதுதான் இதுதான் நாங்கள் பிரித்து பிரித்து சொல்ல முடியாது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா இது வரைக்கும் நீங்கள் கட்சி எந்தெந்த கட்சியில் என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் உடச்சிட்டு எங்கள் தலைவன் புதுசாக செய்வாப்பில் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இல்லை எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் அண்ணன் அரசியல் பண்ணட்டும் முதலமைச்சராக வரட்டும் எல்லாமே பண்ணட்டும் எங்களுக்காக தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் படத்தில் நடிக்கணும் இதுதான் எங்கள் கோரிக்கை எல்லாம் உள்ளதாக இருந்தது அது மொத்தமாக வந்து விக்கிரவாண்டி வீசாலையில் புரட்சி படையோட தளபதி இறக்கிருக்காரு இது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்களே நாங்கள் ஆடியோ லான்ச்சிலேருந்து இந்த கூட்டம் தான் அப்போ என்ன எல்லாம் இந்த அளவுக்கு பரபரப்பாக வந்ததில்ல இப்போ எல்லாம் எங்களோட ஈடுபாடோடு வரும் அவ்வளோதான் முதல் மாநாடு இப்போ எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு கண்டிப்பாக 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 இன்றைக்கி பேசுகிறாங்க தளபதி அவர்களோட கண்டிப்பாக எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டத்தை பாருங்கள் இது யாருமே காசு கொடுத்து வர்ற கூட்டம் கிடையாது எல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் கரெக்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 1 வருஷம் ஆச்சு 8 மாதம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது கிடையாது 28 வருஷம் ஆச்சு ரசிகம் பண்ண ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு நற்பணம் பண்ண ஆரம்பிச்சு மக்களுக்கு ஆரம்பித்தாச்சு 19 வருஷம் ஆச்சு எல்லாமே மக்களுக்கு நடத்திட்டான் குருதியம் ஆகட்டும் பிளட் டொனேஷன் ஆகட்டும் உணவகம் ஆகட்டும் விளையில்லா படிப்பம் ஆகட்டும் நூலகம் ஆகட்டும் தளபதி சார்பாக தளபதி ரசிகர்கள் எல்லா மாவட்டத்திலையும் தொடர்ந்து பணியாற்றி செஞ்சு கொண்டு வந்துருக்காரு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க தளபதிக்கு தளபதி இது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் மட்டும் கண்டிப்பாக நடிச்சு கொடுத்தா போதும் அவ்வளோ வரைகிற 26ல் எல்லாமே நம்மளது வந்து தரமான சமூகமாக இருக்குது தளபதிக்காக எங்களால் முடிஞ்சது தளபதிக்காக செய்கிறோம் நல்லதே நடக்கும் தளபதி தமிழக வெற்றி கழகம் 2026 யாருமே இல்லை இடம் இல்லை தளபதி தான் தளபதி தான் தளபதி தான் 2026ல் நாம தான் தளபதி 2026 நம்ம தான் சிஎம் 2026 2026ல் சிஎம் 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 இன்றைய மாநாடு தளபதியின் முதல் அரசியல் பயணமாக இருக்கும் 2026 இதே கூட்டத்துடன் கோட்டையை முதலமைச்சராக அனைத்து எம்எல்ஏக்களுடனும் தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலமாக கொண்டு செல்வார் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் 2026 நம்ம கையில் தளபதி முதலமைச்சரே விஜய் ஆழம் தெரியாம காலை விட்டாச்சு 2026 தளபதி ஆச்சு வந்தாச்சு தளபதிக்கு 2026 எங்க விஜய் ஆச்சு 2026 மாற்றம் வருமா வரும் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் சிஎம் அவர்தே நன்றி பாத்துருங்க சரிங்க பாட்டிமா நான் தளபதி தான் தளபதி தான் யாருமே இல்ல தளபதி மாற்றமே இல்ல தளபதி தான் தளபதி தான் அவர்தான் 2026 அவர்தான் மாற்ற முடியாது 2026ல அவர் மட்டும் அவர்தான் 2026 நாங்க தான் ப்ரோ தமிழ்நாடே நீ லீஸ் கட்டி வச்சிருக்க நாங்க தான் தலைவா நீங்க கலங்காதீங்க நான் ஒரு ஆள் இருக்கிறேன் எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க நீ கவலையே படாத உங்களுக்கு தான் வேட்டு நம்ம தான் வரோம் காசு பணத்துக்கு ஆசைப்படாத கூட்டம் தளபதியின் கூட்டம் இளைஞரணி கூட்டம் விவசாயியின் கூட்டம் தளபதிக்காக உயிரே கொடுப்போம்
மக்களுக்கு சிறப்பான சேவை செய்யும் தளபதியை தலைவராக பார்ப்பீங்க. மாநாட்டில் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது என்னென்னா, சேர சோழ பாண்டியர்கள் மூணு கட்டவுட்டை வச்சுருக்காங்க, வேலுநாச்சியாரை வச்சுருக்காங்க, அம்பேத்கரை வச்சுருக்கிறாங்க, காமராஜர் ஐயா வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே சிறப்பிக்கிறது அப்படிங்கிறது தளபதி அவர்கள் இந்த மாநாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ நாட்டில் இந்த மாநாடு இந்த மாவட்டம் இந்த மாநாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி எந்த மாநாட்டிலுமே இந்த மாதிரி கட்டவுட்டில் இல்லை. இந்த மாநாட்டில் வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் சூப்பராகவும் அருமையாகவும் இதுவரைக்கும் எவ்வளவு பெரிய வளர்ந்த கட்சியாக தான் இந்த கூட்டத்தை எதிரும் எதிர்பார்க்க முடியாது. தளபதி மூஞ்சிக்காண்டி வந்தது தான், இந்த எல்லா கூட்டமே தளபதி முகத்துக்காண்டி வந்தது தான். முன்னேற்றத்துக்கு இளைஞர் வழிதான் விவேகானந்தர் என்ன சொன்னார், இளைஞர்கள் கொண்டு வா நான் சக்தி உருவாகிறேன். அதே தளபதியோட யுக்தி தான் அது. எல்லா இளைஞர்களும் சக்தியாக்கி நம்ம தமிழ்நாட்டை ஆள்ற ஒரே சக்தி எங்க தளபதி தான். சூப்பர். 2026 எதிர்பாராத ஒரு கூட்டம், முதல் மாநாட்டுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு, கட்டவுட்டுகள், பிளெக்சிகள் இதெல்லாம் பார்க்கும் போதே எப்படி இருக்கு உங்களுக்கு? அவர் அந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிஞ்சிருக்காது புரிய ஆரம்பிக்குது இப்பதான். இதை வச்சு புரியுது. நிறைய மன்னர்களை பார்க்க, வேலுநாச்சியார், சேர சோழ பாண்டியர்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ள வச்சிருக்காங்க. அவங்களை கௌரவிக்கிறதுல எப்படி இருக்கு? அது தமிழர்களுக்கு ஒரு தனி கௌரவத்தை தர மாதிரி இருக்கு. இருக்கு. ஆமா. 2026 அவர்தான் தளபதி தான். தளபதி தளபதி தான். சேர சோழ பாண்டியரும் பார்த்தா யாருமே வைக்கவே மாட்டாங்க. அது போல தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் எந்த மாநாட்டிலே வச்சு நம்மளுடைய வந்து பழமையான அந்த வம்சத்தையே கொண்டு வந்தாங்க வச்சிருக்காருன்னு போது அதுவே பெரிய விஷயம் இல்ல. தமிழ் தேசியம், திராவிடம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட தமிழக வெற்றி கழகம். எங்கள் தளபதி எப்பயுமே கெத்தாக வாழணும், நல்லா ஜெயிக்கணும், எல்லாரும் முன்னாடியும் கெத்தாக இருக்கணும். நன்றி தளபதி. வாழ்க. ஒரு வாட்டி தளபதி கண்டிப்பாக கொடுக்கணும் தல. கண்டிப்பாக தளபதி வந்து இந்த வாட்டி வந்து வெற்றி பெறுவார். ஓகேவா? கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி தளபதி தான். தளபதி தொகுதி தளபதி தான். மாவட்டம் இந்த வாட்டி தளபதி தான். தளபதி தான் இந்த வாட்டி தளபதி தான். ஒரு முறை ஒரே முறை 2026 அண்ணன் தான் சிஎம். புதுக்கோட்டை மாவட்டம் இல்லை. கண்டிப்பாக வரணும் அண்ணன், வரணும். வி சாலை வெறித்தனமான சாலையாக மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், ஒரு காரணம் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். எல்லாருமே வியந்து பார்க்குற ஒரு மாநாடாக தான் இந்த மாநாடு இப்போது இருக்கு. ஏன்னா அரசியல் கட்சி தொடங்கி சில மாதங்களே ஆன காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முதல் மாநில மாநாட்டில் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிறத யாருமே வந்து எதிர்பார்க்கலை. கிட்டத்தட்ட 1,000,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. லைனாக இந்த கட்டவுட்டுகள், இந்த வெற்றிக்கழக தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கொடியோட கலரில் இருக்கக்கூடிய இந்த வால், இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா இது இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துறீங்க முதல் மாநாடே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இங்கே வந்து ஸ்கேனர் வச்சுருக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றிக்கழகத்திற்கு யார் யார் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா அந்த வருகை பதிவு பங்கேற்பு சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும். இப்போது இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து நீங்களும் இந்த தமிழக வெற்றிக்கழகம் முதல் மாநில மாநாட்டில் பங்கேற்றிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழுமே வந்து ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கேனருமே வந்து இந்த மாநாடு நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுருக்கிறாங்க. ஃபுட் ஸ்பான்சர் பை தவசு குட்டி பிரியாணி, பிரான்சஸ் அட் அண்ணாநகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. ஸ்பான்சர்ட் பை டர்னம் ஹோம்ஸ், பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட், பிளாட்ஸ் அவைலபிள் அட் சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், கோயம்புத்தூர், கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி. கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன்.